ज्ञानाञ्जन चलाकया सत्सरो मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे दिव्यशेषशून्यवादी पाश्चात्यतेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण बलराम देस यात्रे तमिल भक्त अनेवरुक्कुम एन्नुडैय पणिवान नमस्कारंगल। नम्म कडंद सिल दिनंगला भगवान श्री चैतन्यरोड बोधनेगले वंदु कलंदु पडिच्चिकिट्टु वर्रों। पोन उपन्यासत्तिल मुन्नुरैयुम अरिमुखमुम मुदल अध्यायम मुडिच्चिरुक्कोम। अदावदु मुदल अध्यायत्तिल श्री चैतन्य महाप्रभु रूप गोस्वामिक्कु अरलिय उपदेशंगल, अदावदु रूप गोस्वामि मूलमा श्री चैतन्य महाप्रभु नमक्कु अरलिय उपदेशंगल। இந்த சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகள் இந்த புஸ்தகமானது மிக மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். நம்முடைய ஹரே கிருஷ்ணா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான்ல வந்து தீட்சை வாங்கின பக்தர்கள், தீட்சை வாங்கக்கூடிய பக்தர்கள், தீட்சை வாங்கக்கூடிய ஓரொரு பக்தர்களும் இந்த புத்தகத்தை கட்டாயம் படித்திருக்க வேண்டும். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால தமிழ் பேசக்கூடிய பக்தர்கள் எளிமையா புரிஞ்சுக்கிற வகையில நம்ம ஓரொரு அத்தியாயமா தமிழ்ல படிச்சுட்டு வரோம். அதனால யாரெல்லாம் குறிப்பு எடுத்துக்கிறீங்களோ நம்ம அத்தியாய வயசா நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ அதை வந்து ஆங்கில வழியில் உள்ள புஸ்தகத்தினுடைய தமிழாக்கம் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு வரோம். அப்போ தீட்சை வாங்க போற பக்தர்கள், வாங்கின பக்தர்கள் அனைவரும் இந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைங்கிற பிரபுபாவுடைய புஸ்தகத்தை தெல்ல தெளிவா தவறாம படித்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம். அனைத்து பக்தி சம்பந்தமான அனைத்து விஞ்ஞான பூர்வமான தத்துவார்த்தங்களை ரொம்ப அழகா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வழங்கியிருக்காரு. அதை அற்புதமாக தொகுத்து ஸ்ரீல பிரபுபாதர் இந்த புஸ்தகமா வெளியிட்டு இருக்காரு. இப்போ போன உபன்யாசத்துல வந்து நம்ம ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, அதாவது முதல் அத்தியாயத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு போதனைகள் இந்த புஸ்தகத்துல முதல் அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் ரூப கோசாமிக்கு அருளி உபதேசங்களை பார்த்தோம். அது ஒரு சின்ன ஒரு 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 கண்ணோட்டம் மாதிரி ஒரு அப்படியே ஒரு ரீகலெக்ட் பண்ணிட்டு ஒரு திரும்ப ஞாபகப்படுத்திட்டு அடுத்த அத்தியாயத்துக்கு இன்னைக்கு நம்ம போவோம். அறிமுகத்துல ஸ்ரீல பிரபுபாதர் வந்து பகவான் கிருஷ்ணரை சரணாகதி பண்ணியிருக்கணும், பகவத்கீதையுடைய தாத்பரியத்தையும் கபிலருடைய போதனைகளையும் குறித்து, அதுவே தொடர்ந்து ஸ்ரீல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீல பிரபுபாதர் சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தன இயக்கம் மூலமா இந்த கிருஷ்ண பக்தியை வந்து விஞ்ஞான பூர்வமா ஸ்தாபனம் செய்ததா ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காரு முன்னுரையிலையும் அறிமுகத்திலையும். அதுக்கப்புறம் முதல் அத்தியாயத்துல ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பிரபாவுடைய ஒரு சிறிய வாழ்க்கை வரலாற்றையும் அவருக்கும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நடந்த அன்பு பரிமாற்றத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரயாகால முதல் ரூப கோஸ்வாமியும் அவருடைய சகோதரர் அனுப்பமாவும் பிரயாகால திரிவேணி சங்கம், மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல பிந்து மாதவ கஷேத்திரத்துல பகவான் ஸ்ரீ சைத்தன்யருடைய திருவடிகளை தரிசனம் செய்தாங்க. அங்க துவாதச ஆதித்ய காட், துவாதச அஸ்வமேத, தசா அஸ்வமேத காட், சாரி தசா அஸ்வமேத காட், அந்த தசா அஸ்வமேத காட்டுங்கிற இடத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு ரொம்ப அற்புதமான உபதேசங்களை நல்கினார். அதுல ரூப கோஸ்வாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு பிரம்மாண்டத்திலிருந்து ஆரம்பிச்சு விதவிதமான உயிர் வாழிங்க, ஊர்வன, அதாவது அசையும் உயிர்வாளிகள், அசையாத உயிர்வாளிகள், அப்புறம் விலங்குகள், மனுஷங்க, அதன் மனிதர்கள்லயே வந்து நாகரிகமானவங்க, நாகரிகம் அல்லாதவங்க, அந்த நாகரிகமானவங்களே ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடியவங்களும் பக்தி பாதையில் இருக்கக்கூடியவங்க, இப்படி ரொம்ப அழகா ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அதுக்கப்புறம் பக்தி கொடி, பக்திங்கிற விதை, குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா, குருவுடைய கருணையினாலும் கிருஷ்ணருடைய கருணையினாலும் பக்திங்கிற விதை போடப்படுது. அந்த விதையானது படிப்படியாக வளர்ந்து செடியாக கொடியாக படர்ந்து அந்த கொடி பிரம்மாண்டத்தை எல்லாம் கடந்து பிரம்மஜோதியும் கடந்து வைகுந்தத்தை அடைந்து கோலோக விருந்தாவனத்தை அடைந்து அங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை அடையிற வரைக்கும் அந்த கொடி வந்து ரொம்ப பக்குவமா வளர்க்கப்படணுங்கிறதையும் ரொம்ப அழகா வர்ணிச்சாரு. அந்த கொடி மகாவனுடைய பாதங்களை போய் படர்ந்து கிருஷ்ண பிரேமங்கிற பழத்தை கொடுக்கணும்னு சொன்னார்.
அந்த பக்தி விதை வளர்றதுக்கு நம்ம சிரவணம் கீர்த்தனம் பகவானுடைய நாமத்தை ஜபிப்பது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, இந்த சவன் கீர்த்தனம் பகவானுடைய நாமத்தை ஜபிப்பதும் பகவானுடைய வைபவங்களை லீலைகளை கேட்பதும் தான் அதுக்கு நீர் ஊற்றுவது. அதுக்கப்புறம் தூய பக்தருடைய சங்கத்தில் இருப்பது அதுக்கு வேலி அமைப்பது. அதுக்கப்புறம் கலைகளை கண்டுபிடித்து அதை கலைகளை ரிமூவ் பண்ணுறது, கலைகளை எடுக்கிறது, அதாவது பௌதிக ஆசைகள், அப்புறம் மோட்சம் அடைய விரும்புறது, அப்புறம் ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விதிமுறைகளை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத கலைகளை கலைந்து நான்கு விதிமுறைகளை கடைபிடிப்பதன் வாயிலாக நாம் படிப்படியாக அந்த கொடியை வந்து கலைகளிலிருந்து பாதுகாத்து வளர்ச்சி செய்கிறோம், வளர்ச்சி செய்து அது பகவானுடைய திருவடிகளை அடையணும் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த பக்தி கொடியை ரொம்ப அழகாக மகாபிரபு வர்ணித்தார். அதே போல் மத யானை அபராதம், அந்த கொடி வளரும்போது அந்த தோட்டத்தில் யானை புகுந்து அந்த தோட்டத்தை அழித்திடக்கூடாது, மிருகங்கள்லாம் புகுந்து அந்த தோட்டத்தை நாசம் செய்திடக்கூடாது, அதுக்கு உதாரணம் வந்து வைஷ்ணவ அபராதம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக அந்த மத யானை அபராதத்தையும் சொன்னார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. வைஷ்ணவ அபராதம் செய்தால் அது மத யானை குற்றம் போல அனைத்து அந்த பக்தி விதையை வேரோடு அழித்திடும். நாம் செய்த அனைத்து சேவைகளையும் பக்தியும் வேரோடு அழித்து நமக்கு வந்து பக்தியிலிருந்து ரொம்ப தூரம் நம்மளை விலகி கொண்டு போயிடும். அதனால ஒருபோதும் வைஷ்ணவ குற்றம் எடுத்து வைஷ்ணவருக்கு அபராதம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி குற்றங்களை தவிர்த்து கலைகளை அகற்றி அந்த கொடியானது மேலும் படர்ந்து பகவானுடைய தாமரை திருவடிகளை அடைந்து அங்கு இந்த கிருஷ்ண பிரேமங்கிற பலத்தை நல்க வேண்டும், அதுதான் நம்முடைய லட்சியம்ங்கிறத ரொம்ப அழகா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரூபகோஸ்வாமி இடத்துல வர்ணிச்சார். அதுக்கப்புறம் ரொம்ப அழகா அந்த பக்தியில மூன்று நிலைகள், அப்புறம் ஐந்து விதமான ரசங்கள், இதையெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோசாமிக்கு அருளிய உபதேசங்கள், இந்த சைத்தன்ய மகாபிரபு போதனைகள் இந்த புஸ்தகத்துல இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து பதினாறாவது அத்தியாயம் வரை, இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து பதினாறாவது அத்தியாயம் வரை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோசாமிக்கு அருளிய உபதேசங்கள், அது ரொம்ப அழகா ரொம்ப விவரமா சில பிரபுபாரு தொகுத்து கொடுத்துருக்க. இப்போ இந்த சனாதன கோசாமியுடைய போதனைகளை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு மிகவும் மங்களகரமான தினம் யோகினி ஏகாதசி. அப்போ பக்தர்கள்லாம் உபவாசம் இருந்து பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, கூடுதலாக நாமம் ஜபிக்கிறது, பகவானுடைய கதைகளை கேட்பது, பகவத்கீதை பாகவதம் வாசிப்பது, இந்த மாதிரி இன்னைக்கு கூடுதலாக வந்து நம்ம பக்தி சேவையில் நம்மளை இணைச்சிக்கிட்டு மேலும் நம்ம கிருஷ்ண உணர்வில் முன்னேற்ற அடைகிறதுக்காக இந்த ஏகாதசி விரதம். இப்போ ஏகாதசி மகாத்மியத்தில் ஒவ்வொரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசியோட மகிமைகளை வந்து யுதிஷ்டிர மகாராஜ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடத்துல கேட்கிறார், பிரபு நீங்கள் நிர்ஜல ஏகாதசியோட மகிமைகளை பற்றி சொன்னீங்க, இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ஏகாதசியோட மகிமையை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன், இந்த ஏகாதசியோட பேர் என்ன, இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், யாரை வழிபடணும், எந்த மாதிரி விரதங்களை அனுஷ்டிக்கணும், அருள் கூந்து இதை சொன்னீங்கன்னா நான் ரொம்ப பாக்கியவான் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு யுதிஷ்டிர மகாராஜ் ரொம்ப அழகாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடத்துல பிரார்த்திக்கிறார். அப்போ பகவானும் ரொம்ப உற்சாகமாக ஏகாதசி மகாத்மியத்திலிருந்து இந்த யோகினி ஏகாதசியுடைய மகிமைகளை வந்து யுதிஷ்டர் இடத்துல வர்ணிக்கிறார். அப்போ ஓ யுதிஷ்டரா, இந்த ஆஷாட மாதத்துல கிருஷ்ண பக்ஷம், அதாவது அமாவாசை ஒட்டி வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசியின் திருநாமம், இந்த யோகினி ஏகாதசி எல்லா மங்களத்தையும் நல்கக்கூடியது, ஒருத்தர் செய்த அனைத்து பாவங்களையும் வேரறுக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் மேல அவருக்கு பகவான் என் மேல தூய்மையான கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பிரேமத்தையே நல்கக்கூடியது அப்படின்னு இந்த ஏகாதசியுடைய மகிமைகளை ரொம்ப அழகா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டர் இடத்துல வர்ணிக்கிறார். அப்போ இது சம்பந்தமா ஒரு புராண கதையும் ரொம்ப அழகா பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு சொல்றார். முன்னொரு காலத்துல இது அழகாபுரிங்கிறது வந்து குபேரனுடைய இடம், கைலாசத்துக்கு பக்கத்துல மானசரோவர் பக்கத்துல குபேரன், அதாவது செல்வத்துக்கு அதிபரான குபேரன் மகாதேவர் சிவபெருமானுடைய மாபெரும் பக்தராவார். அவருடைய அந்த அழகான நகரம் அழகாபுரின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான நகரம். அந்த அழகாபுரியில யக்ஷர்களுடைய தலைவனாக குபேரன் ஆட்சி செய்கிறார். அப்போ குபேரனுடைய இஷ்ட தேவதை அவர் வழிபாடு கூடிய பண்ண பகவான் மகாதேவர், மகாதேவருக்கு தினமும் புஷ்பங்களை கொண்டு ஆராத்தி செய்து அபிஷேகம் செய்து அவருடைய கீர்த்தனைகளை பாடி தினமும் அவரை வழிபடக்கூடிய அந்த அற்புதமான பூஜையை செய்யக்கூடியவர் தான் குபேரன். அப்ப இந்த பூஜைகளுக்கு மலர்களை சேகரிக்கக்கூடிய சேவைய ஹேமாங்கிறவருக்கு வழங்கி இருந்தாரு குபேரன். அப்ப ஹேமமாலி, இந்த ஹேமமாலிங்கிறவர் வந்துட்டு
குபேரனுடைய ஒரு ஆக்ஷன், குபேரனுடைய சேவையில் ஈடுபடக்கூடியவர். அவருக்கு என்ன கைங்கரியம்னா, அந்த குபேரன் செய்யக்கூடிய மகாதேவருடைய பூஜைக்கு மலர்களை சேகரித்து கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும். ஓர் ஒரு நாள் காலையில பூஜைக்கு ஒரு மங்களாரதி டைம்ல அந்த புஷ்பங்களை தயார் செய்து வச்சிருக்கணும். அப்போ ஒரு நாள் வந்து குபேரன் பூஜைக்கு வரும்போது பூக்கள் அங்க இல்லை. அப்போ பூக்கள் இல்லாம பூஜையும் நடத்த முடியாம குபேரன் ரொம்ப சிரமப்பட்டாரு. அப்போ பூக்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, பூக்கள் கொண்டு வருவாரு, ஹேமமாலி பூ கொண்டு வருவான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. பூ வந்த பாடு இல்லை. குபேரனுக்கு பயங்கரமான கோவம் வந்து கண்ணெல்லாம் செவந்தது. நான் தினசரி ஆராதிக்கூடிய பூஜைக்கு வரக்கூடிய புஷ்பத்தை கொண்டு வராம இந்த ஹேமமாலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, உடனே போய் அழைச்சிட்டு வாருங்கன்னு சொல்லிட்டு காவலாளிகளை அனுப்புறாரு. மற்ற ரெண்டு யக்ஷர்கள் காவலாளிகளும் ஹேமமாலியோட இடத்துக்கு வராங்க. ஹேமமாலிக்கு ஒரு அழகான மனைவி விஷாலாட்சின்னு சொல்லி ஒரு அப்சரா, அவர் தேவமங்கை, ரொம்ப அழகானவர். அவளுடைய அழகுல மயங்கி போன ஹேமமாலி கணவனும் மனைவியும் ரொம்ப உல்லாசமாக இன்பம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த காவலாளிகள் வந்து சொன்னாங்க, பிரபு, ஹேமமாலி மகாதேவனுக்கு பூக்களை சேகரிக்காமல் தன் மனைவியோடு உல்லாசமாக கீர்த்தனம் பாடி விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் புலன்பு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிற செய்தியை வந்து இந்த காவலர்கள் குபேரன் இடத்துல வந்து சொன்னாங்க. அப்ப குபேரனுக்கு பயங்கரமான கோபம் வந்து இந்த ஹேமமாலியை கைது செய்து அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஹேமமாலியை கொண்டு வந்தோடனே குபேரன் 6 மணி நேரம் காத்திருந்தாரு பூஜைக்குண்டான புஷ்பத்துக்காக. ஹேமமாலி தன் மனைவியோட அழகுல மயங்கி போய் அவளோட உல்லாசமா இருந்ததுனால பகவத் கைங்கரியத்தையே மறந்து போனார், தன் எஜமானனுக்கும் சேவை பண்றதை மறந்தார். அப்ப குபேரன் கோபம் வந்து சபிச்சார், ஏ ஹேமமாலி, உனக்கு அழகாபுரியில் இருக்கக்கூடிய அகங்காரத்தினாலும் நீ யக்ஷ சரீரத்தில் இருக்கிறதுனால்தான் உனக்கு கர்வம், நீ இதையெல்லாம் இழந்து வெண்குஷ்டம் வந்து உடம்பெல்லாம் குஷ்டரோகம் வந்து பூமியில போய் கஷ்டப்படணும்னு சொல்லி அவர் சபிச்சார். அப்போ ஹேமமாலி தன்னுடைய அந்த தெய்வ சரீரத்தை விட்டு ஒரு கோரமான உடம்பெல்லாம் வெண்குஷ்டம் வந்து அங்கங்கு சீலும் ரத்தமும் வலியக்கூடிய வகையில கடுமையான வியாதிகளால பீடிக்கப்பட்டு குபேரனால சபிக்கப்பட்டு பூமியில வந்து காடுகளிலும் மலைகளிலும் மழை வெயில் குளிர் பனியிலெல்லாம் பொருட்படுத்தாமல் சாப்பிட எதுவும் கிடைக்காம பயங்கரமான வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கார். இப்படி தன் மனைவியும் பிரிந்து தன்னுடைய சொர்க்க வாழ்க்கையும் துறந்து சொர்க்க வாழ்க்கையும் இழந்து பூமியில ஒரு பைத்தியக்காரன போல ஒரு பைத்தியக்காரன போல ஒரு மந்தம் பிடிச்சவனை போலவும் அந்த வியாதியினுடைய வேதனையெல்லாம் ரோகத்தை எல்லாம் அனுபவிச்சு ஹேமமாலி அந்த வனங்கள்ல காடுகள்ல சுத்திக்கிட்டு இருக்கிறார். அப்படி பற்பல இடங்களை சுத்தினவரு சரியா சாப்பிட ஒன்றும் கிடைக்காம பசியிலையும் ஏகத்திலையும் தாகத்திலையும் கவலையிலும் தூக்கம் வராம குளிரால நடுங்கி மலையில கஷ்டப்பட்டு பயங்கரமான வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி பற்பல இடங்கள்ல காடுகளை சுத்தும் போது ஒரு நாள் அதிர்ஷ்டவசமா அவர் மார்க்கண்டேய ரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்தார். அப்ப மார்க்கண்டேய ரிஷியை கண்ட உடனே தூரத்திலிருந்து அவருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செய்தார். மார்க்கண்டேய ரிஷி தன்னுடைய தவ வலிமையினால் அப்படி பயங்கரமான தேஜஸ் அப்படி பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலித்தார். மார்க்கண்டேயரும் ஹேமமாலியை பார்த்தோன்னே ரொம்ப கருணையோடு அவர் ஆசீர்வதிச்சார். அப்ப ஹேமமாலி தன்னுடைய பிரச்சனைகளை மார்க்கண்டேயருடைய பாதங்களை சமர்ப்பிச்சார். ஓ மகரிஷி, நான் வந்து ஹேமமாலின்னு சொல்லிட்டு குபேரனுடைய அழகாபுரியில வந்து அவருக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் வந்து என் மனைவியோட அழகுல மயங்கி அவருடைய சேவையை அந்த மகாதேவருக்கு பூஜைகளை வந்து பூக்களை சமர்ப்பிக்காதனால அவர் என்னை சபிச்சிட்டாரு, நான் இந்த மாதிரி குஷ்டம் வந்து உடம்பெல்லாம் சீலாகி ரத்தமெல்லாம் கசிந்து இரவு பகலாக தூக்கம் இல்லாம பசியிலையும் ஏகத்திலையும் தாக்கத்திலையும் கவலையிலையும் நான் இங்க துன்புறுத்துக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி இதுல இருந்து விடுபடுறது, தயவுசெய்து ஓ முனிவரே, ஓ முனிசேஷ்டரே, ஓ பிராமணரே, என்னை எப்படியாவது இந்த கஷ்டத்திலிருந்து விடுவிச்சிருங்க, உங்களை மாதிரி உள்ள சாதுக்கள் தான் இதுக்கு பிராயச்சித்தம் பரிகாரம் சொல்ல முடியும்னு சொல்லி அவருடைய பாதங்களை விழுந்து பிரார்த்திக்கிறார் ஹேமமாலி. இப்போ ஹேமமாலி அவருடைய அந்த கஷ்டமான நிலையை பார்த்து மார்க்கண்டேய ரிஷி ரொம்ப அற்புதமான ஒரு வழிமுறையை சொன்னார். ஏ ஹேமமாலி, நீ இந்த கஷ்டத்திலிருந்தெல்லாம் விடுபடணும், எல்லா பௌதிக கஷ்டத்தையும் விடுபட்டு உன்னுடைய திரும்ப பழைய நிலையை அடையணும்னா அடுத்து வரக்கூடிய இந்த ஆஷாட மாசத்துல கிருஷ்ண பக்ஷத்துல வரக்கூடிய இந்த யோகினி ஏகாதசி விரதத்தை இருந்து பகவான் ஹரியுடைய தாமரை திருவிடுகளை நீ பிரார்த்திப்பாயானால் உன் கஷ்டமெல்லாம் நீங்க பற்றி நீ புனிதமடைவாய் அப்படின்னு ஆசீர்வதிச்சார். யாரு? மார்க்கண்டேய ரிஷி. யாரு? ஹேமமாலி. சோ ஹேமமாலியும் அந்த யோகினி ஏகாதசி வரை காத்திருந்து இரவு பகலாக தூங்காமல் கண் விழித்து அந்த ஏகாதசி என்று யோகினி ஏகாதசி என்று நீர் கூட அருந்தாமல் உணவெதும் அருந்தாமல் கடுமையான விரதத்தை அனுஷ்டிச்சார். அடுத்த நாள் துவாதசியில அந்த குஷ்டரோகம் எல்லாம் நீங்க பெற்று அந்த உடலிருந்து விடுபட்டு அவனுடைய தேவ சரீரத்தை அடைந்து அவன் திரும்பியும் அழகாபுரியில போய் குபேரனுடைய திருவடிகளை சரணடைந்தார். குபேரனும் ஆசீர்வதித்து அவரை ஏற்றுக்கொண்டார். பின் திரும்பவும் தன் மனைவியோடு சேர்ந்து அந்த புஷ்ப கைங்கரியத்தில் ஈடுபட்டார் ஹேமமாலி. சோ இப்படி இந்த யோகினி ஏகாதசியுடைய மகாத்மியத்தை வந்து ரொம்ப அழகா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிரத்துல வர்ணிக்கிறார்.
யாரெல்லாம் அந்த ஏகாதசியோட மகிமையில கேட்கிறாங்களோ படிக்கிறாங்களோ மற்ற இடத்துல சொல்றாங்களோ அவங்களும் எல்லா விதமான ஜட களங்கத்திலிருந்து விடுபட்டு புனிதம் அடைவாங்க. அவங்க பகவான் ஸ்ரீ ஹரியோடைய திருவடி அடைவாங்க. அவங்களுக்கு பகவத் பக்தி உறுதியாகும் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த ஏகாதசியோட மகிமையை வந்து வர்ணிக்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ நமக்கு சில பிரபுபாதருடைய கருணையினாலையும் வைஷ்ணவருடைய கருணையினாலும் இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. பக்தர்கள் எல்லாரும் உபவாசம் இருக்கீங்க, கூடுதலாக நாமம் ஜபிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து சைத்தன்ய போதனைகளை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம், பிரபுபாடி புஸ்தகம். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் நம்ம இந்த பூமியில் பிறந்ததுக்கு இனி ஒன்றும் நம்ம அடைய வேண்டியது எதுவும் இல்லை. இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்த சில பிரபுபாதருக்கு நம் பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ யோகினி ஏகாதசி மகோத்சவ கி, ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே, இந்த ரெண்டாமது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோசாமிக்கு ரொம்ப அற்புதமான ஆத்மீக ரகசியங்களை தத்துவங்களை வெளிப்படுத்துறார். ஸோ நேற்று நம்ம படித்த மாதிரி எப்படி ரூபகோசாமி ஸ்ரீல பிரபுபாதரும் அவருடைய சகோதரன் அனுபமாவும் தன்னுடைய ராஜ்யங்களையும் பரிபாலங்களையும் தன்னுடைய உத்தியோகத்தையும் துறந்து தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் வந்து விநியோகம் செய்துட்டு சைத்தன்யமா அப்படி திருவடிகளே சரணடைஞ்சாங்க. அவங்க ராஜ்யத்தை விட்டு வந்துட்டாங்க. ஆனா சனாதன கோசாமி நவாப் கிட்ட மாட்டிக்குவார். நவாப் ஹுசேன் ஷா என்ன பண்ணுவாருன்னா, சனாதன் கோசாமி வெளியே வர முடியாத அளவுக்கு அவரு இவங்க ரெண்டு பேர் போனோடனே அந்த அரசியல் விவகார பணிகள் இவருக்கு பழு ஜாஸ்தி ஆயிடும் சனாதன் கோசாமி. ஆனாலும் சனாதன் கோசாமிக்கு துளி கூட அரசியல் விவகாரத்துல ஆர்வம் கிடையாது. அவர் கூடுமான நேரம் வந்து பாகவத வாசிக்கிறதுலே ரொம்ப ஆர்வமா இருந்தார். அப்போ அவர் வேலைக்கு போகாம அந்த நவாப் ஹுசைன் ஷாவுடைய ஆட்சியில அந்த நிர்வாகத்துக்கு போகாம வீட்டிலேயே இருந்து தினமும் பாகவதம் படிக்கலானார். கொஞ்சம் பிராமணர்களை கூட சேர்த்துக்கிட்டு தினமும் பாகவத கதைகளை வந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு, படிக்கிறார். ஸோ நவாப் ஹுசைன் ஷாவும் என்ன ஆச்சு, சனாதன் வந்து வேலைக்கு வரவே இல்லையே, நம்ம ஒரிசா மேல படையெடுத்து போக வேண்டியிருக்கு, ஒரிசா ராஜ்யத்தை கைப்பற்றணும், அப்போ சனாதன் கூட இருக்கணும், சனாதன் கூட இருந்தாதான் அது இன்னும் சுலபமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நவாப் ஹுசைன் ஷா சனாதனுக்காக செய்தி அனுப்புறார். அப்போ சனாதன் சொல்லி அனுப்புறாரு, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. இப்படி நாட்கள் போயிட்டே இருந்து சனாதனும் வர மாதிரி இல்லை. அப்போ ஒரு நாள் நவாப் ஹுசைன் ஷா சனாதனை பாக்குறதுக்கு வராரு. வந்து பார்த்தா சனாதன் கோஸ்வாமி பிராமணர்களோடு சேர்ந்து ஸ்ரீமத் பாகவதம் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ மருத்துவரும் வந்து சொன்னாரு நவாப் ஹுசைன் ஷாட்ட, அவர் நல்லா தான் இருக்காரு, அவருக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் பாகவதம் வாசிட்டு இருக்காருன்னு மருத்துவரும் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாரு நவாப் ஹுசைன் ஷாட்ட. இப்போ நவாப் ஹுசைன் ஷாவே நேரடியாக வந்தார் சனாதன் கோசாமியை சந்திக்கிறதுக்காக. வந்து பார்க்கும்பொழுது சனாதன் கோசாமி பிராமணர்களோடு சேர்ந்து ஸ்ரீமத் பாகவதம் படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போது நவாப் சொன்னார், என்ன சனாதன், உன் சகோதரர்களும் என்னை விட்டு போயிட்டாங்க, நான் அவங்கள உங்களை தான் முழுமையாக நம்பியிருக்கேன். ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, அனுப்பமா, நீங்கள் மூணு பேர் தான் இந்த ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கீங்க. நான் உங்களை என் சகோதரர் போற நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் உன் சகோதரர் ரெண்டு பேரும் என்னை விட்டு போயிட்டாங்க. நீயும் என்னடானா வேலைக்கு வராமல் இங்கே உட்காந்து பாகவதம் படிச்சுக்கிட்டு இருக்க, என்னதான் நினைக்கிறேன் நீ, இப்போ நான் ஒரிசா மேலே படையெடுத்து போகணும், நீ கூட வரணும், நீ வந்தாதான் அது வந்து ரொம்ப வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு நவாப் ஹுசைன் ஷா சனாதனை கூப்பிட்றார். சனாதன் ரொம்ப அழகாக சொல்கிறார், இல்லை நவாப், எனக்கு நீ அந்த அரசியலில் வந்து ஆர்வம் கிடையாது, நான் இனி வேலைக்கு வர்ற மாதிரி இல்லை, நான் பாகவதம் படிக்கிறத ரொம்ப விருப்பமாக இருக்கேன், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, என்னை விட்டுடுங்க, நான் இப்படியே பாகவதம் படிச்சுட்டு இருக்கணும், எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை தொந்தரவு பண்ணாதீங்கிறாரு சனாதன் கோசாமி. அப்போ நவாபு கோவம் வந்து சனாதனை பிடிச்சி ஜெயிலில் போட சொல்லிட்டு அவர் ஒரிசா மேலே படையெடுத்து போடுறார். ஸோ அவரே சனாதனை வந்து ஜெயிலில் போட்டுட்டு நவாப் ஹுசைன் ஷா ஒரிசா மேலே படையெடுத்து போயிடுறார். இந்த மாதிரி சனாதன் கோசாமி ஜெயிலில் சிறைவாசம் வைக்கப்பட்டார்னு கேள்விப்பட்ட உடனே ரூப கோசாமி ஒரு கடிதம் எழுதுறார். நான் ஏற்கனவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பொற்காசுகளை, 1000 தங்க காசுகளை வந்து அந்த வங்காள வியாபாரிகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், அது உங்களுக்கு பயன்படும்னு, எப்படியாவது அதை வாங்கி நீங்கள் எப்படியாவது அந்த செலவு பண்ணி நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு வந்துடுங்க, சீக்கிரம் மகாபிரபு வந்து பிருந்தாவனத்துக்கு வர இருக்காரு, நீங்களும் சீக்கிரம் வந்துடுங்கன்னு சனாதன் கோசாமிக்கு செய்தி அனுப்புகிறார் ஸ்ரீ ரூப கோசாமி பிரபுபாத். ஸோ இப்படி அந்த ரூபா இருக்கக்கூடிய அந்த வங்காள வியாபாரிகிட்ட இருந்து அந்த ரூபாவை கலெக்ட் பண்ணி சனாதன் கோசாமி அவர் ஜெயிலில் இருக்கும்போது அந்த காவலாளிகிட்ட சொல்கிறார். ரொம்ப அழகாக, ஏன்னா சனாதன் கோசாமி ஒரு மந்திரியாக இருந்ததுனால ராஜதந்திரம் நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அந்த சிறை கைதியானவர், சிறையில் கைதியாக இருக்கிறவர், அந்த காவலாளி ஒரு முசல்மான். அந்த முசல்மான்கிட்ட ரொம்ப அழகாக பேசினார் சனாதன் கோசாமி. நீயோ ஒரு முசல்மான், நீயோ ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவன், நானும் ஒரு முசல்மான், இப்படி என்னை வந்து ஜெயிலில் போட்டிங்களே, எனக்கு மக்காவுக்கு போகணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, நீ மக்காவுக்கு போகிறதுக்கு உதவி செய்ய வேண்டாமா, நான் உனக்கு ஒரு 500 பொற்காசுகள் தரேன், 500 தங்க காசு கொடுக்குறேன், என்னை விட்டுடுன்னு. அப்போ அந்த காவலாளி வந்து, ஐயோ நான் விட மாட்டேன், நவாபுக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு போடுவாரு, அவர் உங்களை ஜெயிலெல்லாம் போட்டு வச்சுட்டு போயிருக்காரு, நீங்க தப்பிச்சு போயிட்டீங்க, காணாமல் போயிட்டீங்க, தெரிஞ்சா அவர் என்னெல்லாம் கொண்டுடுவாரு,
ஐயோ முடியாது முடியாது என்னால் முடியாதுன்னு அந்த காவலாளி மறுத்துடுறார். திரும்பி சனாதன் கோசாமி ரொம்ப அழகாக பேசினாரு, என்ன நீ ஒரு ஆன்மீகவாதியாக இருந்துட்டு இப்படி எனக்கு உதவி செய்யாமல் இருக்கலாமா? நான் மக்காக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்றேன், நான் உனக்கு வேணாலும் ஒரு 7000 8000 பொற்காசுகள் தரேன், என்கிட்ட இருக்கிற பொற்காசு தங்க காசு பூரா கொடுத்துட்றது, நீயே வச்சுக்கோ, என்னை விட்டேனா மட்டும் போதும். இப்போ அந்த காசுகள் அதிகமாக கொடுக்குறேன்னு அந்த காவலாளிக்கு ரொம்ப ஆசை வந்துடும். அவர் உடனே சொல்வாரு, இப்போ நான் நவாப் கேட்டால் என்ன சொல்றது, நான் உங்களை விட்டுட்டேன்னாலும் நவாப் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்போ சனாதன் கோஸ்வாமி ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்ல சொல்றாரு. இந்த மாதிரி அவர் வந்து டாய்லெட் போறதுக்காக கங்கை கரைக்கு போனாரு, அப்படியே கங்கையில குதிச்சிட்டாரு, அவர் என்ன ஆனாரு தெரியலன்னு சொல்லிடு அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு கதை சொல்ல சொல்றாரு சனாதன் கோஸ்வாமி. இப்படி சனாதன கோஸ்வாமி அந்த வங்காள வியாபாரிட்டு இருந்து அந்த 1000 பொற்காசுகளையும் வாங்கி இந்த கைதிகிட்ட கொடுத்து அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு மெயின் பாதையில மெயின் ரோட்ல வந்தா நவாபோட ஆட்கள் கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கரடுமுரடான காட்டு வழி பாதையில அடர்ந்த காட்டு வழி பாதையில பிரயாணம் செய்யறாரு சனாதன் கோசாமி. கூட அவருடைய காரியதரிசி, அவருடைய செக்ரட்டரி ஒருத்தர் ஈஷானான்னு சொல்லி அவருடைய காரியதரிசி ஒருத்தர் செக்ரட்டரி, அவரையும் கூட கூட்டிக்கிட்டு சனாதன் கோசாமியும் ஈஷானாங்கிற அந்த செக்ரட்டரியும் கரடுமுரடான காட்டு பாதைகள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாணம் மேற்கொள்றாங்க. பயங்கரமான மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி, பாம்பு போன்ற சர்ப்பங்கள்லாம் கொடூரமான மிருகங்களுக்கு மத்தியிலையும் இருட்டிலையும் முற்பூதர்கள்லையும் அந்த ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையில, முற்கள்லாம் நிறைந்த பாதையில பிரயாணம் செய்து உடம்பெல்லாம் காயமாயி ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடையதும் இல்லாம ஒரு வழியா ஒரு தூரம் குறிப்பிட்ட தூரம் கடந்த உடனே ஒரு விடுதியில வந்து தங்குறாரு சனாதன் கோஸ்வாமி. அப்போ சனாதன் கோஸ்வாமி அவருடைய செக்ரட்டரி ஈஷானாவும் அந்த விடுதியில தங்கும் போது அந்த விடுதியில் இருக்கக்கூடிய அந்த ஓனருக்கு தெரிஞ்சு போயிடுத்து, இவங்க கிட்ட ஒரு 8 பொற்காசுகள் இருக்கு, 8 தங்க காசுகள் இருக்கு, அதை எப்பயாவது அபகரிச்சிடணும், அப்ப இவங்களை ராத்திரியோட ராத்திரியா கொன்னு அந்த காசை பறிச்சிடணும்னு அவர் திட்டம் போடுறாரு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க ரெண்டு பேரும் சனாதன் கோசாமியும் ஈசானாவும் அங்க தங்க வரும்போது ரொம்ப உபச்சாரம் பண்றாரு, அப்படியே விழுந்து விழுந்து உபச்சரிக்கிறார். எப்போ வந்து ஒருத்தர் நம்மளை விழுந்து விழுந்து உபச்சரிக்கிறாங்களோ அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம், ஏதோ ஒரு வகையில அவங்க நம்மளை கவுக்க போறாங்க, இல்ல நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு அரசியல். அப்ப சனாதன கோசாமி அரசியல் விவகாரங்களில் ஈடுபட்ட ஒரு மந்திரியா இருந்ததுனால அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து, இவர் ஏன் முன்பின் தெரியாதவர், என்னையே இப்படி உபசரிக்கணும், எனக்கே இவ்வளவு சேவனம் பண்ணணும், விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாரு, அழகா தங்க இடம் கொடுத்தாரு, எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கறாரு, ஏன் இப்படி பண்றாரு, சாப்பிட்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேங்கிறாரு, தங்கறதுக்கு எல்லாமே ஏற்பாடு எல்லா விதமான சௌகரியம் பண்ணி கொடுக்குறேங்கிறாருன்னா அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்போ ஈசானாட்ட கேட்டாரு சனாதன் கோசாமி, கையில ஏதாவது தங்க காசு வச்சிருக்கியா? இப்ப ஈசானா சொன்ன என்கிட்ட 8 தங்க காசுகள் இருக்கு அப்படின்னாரு. ஓ, இதுதான் காரணம். அப்போ அவனுடைய ஐடியா என்னன்னா, அவனுடைய திட்டம் என்னன்னா, அவன் ஒரு அந்த விடுதியினுடைய ஓனர் வந்து அந்த காட்டு பகுதியில ஒரு கொள்ளையடிக்கூடிய ஒரு தலைவன், கொள்ளை கூட்ட தலைவன், அந்த காட்டுல வரக்கூடியவங்களை வழிப்பறி பண்ணி கொலை பண்ணி கொள்ளையடிக்கக்கூடிய, இது சனாதன் கோசாமிக்கு தெரிஞ்சு போயிடுத்து, இவன் எப்படியாவது நம்மளை கொன்னுடுவான், இந்த தங்க காசு அவன்கிட்ட கொடுக்கலனா அவன் நம்மளை கொன்னுடுவான்னு சொல்லிட்டு சனாதன் கோசாமிய முன்னாடி போய், நீங்க வந்து இந்த தங்க காசு எங்ககிட்ட ஒரு 8 தங்க காசு இருக்கு, அதை நீங்க வச்சுக்கோங்க, எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எங்களுக்கு வந்து போறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. இப்படி சனாதன் கோசாமி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அப்படி நேருக்கு நேர் வந்து சொல்லவும் அந்த விடுதியினுடைய முதலாளி சொல்றாரு, உண்மையாலுமே அதுதான், நான் இந்த 8 தங்க காசுக்காக உங்களை கொள்றதுக்கு தான் திட்டம் போட்டேன், ஆனா நீங்க இவ்வளவு ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, நீங்களே கொண்டு வந்து இந்த காசு கொடுக்குறீங்களே, எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு எனக்கு காசு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, நீங்க இங்கிருந்து போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேங்கிறார். ஆனாலும் சனாதன் கோசாமி சொல்றாரு, நீங்க இப்ப வாங்கலினா கூட வேற யாராவது இந்த காசுக்காக என்ன கொள்ளுவாங்க, அதனால எனக்கு காசே வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, நீங்க வச்சுட்டு எனக்கு தயவுசெய்து இந்த காட்டு வழியில எப்படி போகணுங்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. உடனே அந்த விடுதிக்காரரும் அந்த காசை வாங்கிட்டு இந்த மாதிரி இந்த வழியில போனேன்னு விருந்தாவனத்துக்கு போய் சேரலாம் அப்படின்னு அந்த உண்டான பாதையும் வந்து காமிச்சு கொடுக்குறாரு சனாதன் கோசாமிக்கு. இப்போ சனாதன் கோசாமி ஈசானாவும் நடந்து வரும்பொழுது திரும்பி ஒருக்கா கூடி சனாதன் கோசாமி கேட்டார் ஈசானாட்ட, ஈசானா கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு, என்கிட்ட ஒரு தங்க நாணயம் இருக்கு, நான் தான் உன்னை எல்லாத்தையும் கொடுக்க சொன்னேன், ஏன் ஒண்ணு வச்சிருக்க, சரி ஒண்ணு பண்ணு, நீ அந்த ஒரு காசை வச்சுட்டு நீ திரும்பவும் வீட்டுக்கு போயிடு, நான் எப்படியாவது வந்து அவனை போயிருக்கிறேன், என்ன பத்தி கவலைப்படாத, நீ அந்த ஒரு தங்க நாணயத்தை நீயே வச்சுக்கோ, நீ அதை எடுத்துட்டு உன் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. இப்போ சனாதன் கோசாமிட்ட எதுவுமே கிடையாது, அவர்கிட்ட தங்க நாணயங்களும் கிடையாது, அவரை பின்பற்றுபவரும் கிடையாது, எதுவுமே அல்லாமல் போட்டிருக்கிற வெறும் சாதாரண அந்த துணியோடைய அவரு விருந்தாவனத்தை நோக்கி தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்றார். இப்படி அந்த அடர்ந்த வந்து கொடூரமான பயங்கரமான இருள் சூழ்ந்த காட்டு பகுதியில சனாதன் கோசாமி தன்னந்தனி நபராக பகவான் ஹரியோடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே
ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இப்படி அந்த கரடுமுரடான காட்டுப்பகுதியில் சனாதன் கோசாமி பிரயாணம் செய்துட்டு வரும்போது, ஹாஜிப்பூர்னு ஒரு அழகான கிராமம், அந்த காட்டுப்பகுதியில் கூட ஒரு கிராமம், அந்த ஹாஜிப்பூரில் சனாதன் கோசாமியோட மருமகன் ஒருத்தர் அங்கே இருக்கார். அவர் பேர் ஸ்ரீகாந்தா. சனாதன் கோசாமியுடைய சகோதரியை திருமணம் செய்த ஒரு அவருடைய மருமகன் ஒருத்தர். அவர் சனாதன் கோசாமியை பார்த்த உடனே ரொம்ப அன்போடு வரவேற்று அவருக்கு தங்குறதுக்கு இடமெல்லாம் கொடுத்து எல்லா ஏற்பாடும் செய்கிறாரு. சனாதன் கோசாமி அவரும் ரொம்ப அழகாக பேசிக்கிறாங்க. அப்போது அந்த ஸ்ரீகாந்தா வந்து சனாதன் கோசாமிகிட்ட அவர் வந்த விஷயத்தை பற்றி கேட்குறார். இப்போ சனாதன் கோசாமி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார், இந்த மாதிரி நான் என் ராஜ்யத்தையும் என்னுடைய மந்திரி பதவியெல்லாம் விட்டுட்டேன், நான் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாப்படைய தாமரை திருவடிகளை சரணாகதி பண்ணுறதுக்காக பிருந்தாவனத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அப்போ ஸ்ரீகாந்தா சொல்ல, நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு சரியாக சாப்பாடு கிடைக்கல, நல்ல துணிமணி இல்லை, ரொம்ப கஷ்டமாக, நீங்கள் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏன் கூட தங்கிக்கோங்க, நீங்கள் ரொம்ப தூரம்லாம் பிரயாணம் செய்ய வேண்டாம், ஏன் கூட தங்கிக்கங்கிறாரு. இல்லை இல்லை முடியாது, நான் உடனே போய் ஆகணும்னு சனாதன் கோசாமி சொல்கிறார். அப்போ ஸ்ரீகாந்தா சொல்கிறார், அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது, ஒரு ரெண்டு நாளாவது என் கூட தங்கிடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறார் ஸ்ரீகாந்தா. இல்லை இல்லை முடியாது, நான் உடனே போய் ஆகணும், நான் பிருந்தாவனத்தில் போய் ஸ்ரீ சைத்தன்யமாப்பிய தாமரை திருவடிகளை சரணடையணும், அதுதான் என்னுடைய லட்சியம், அதனால் என்னை விட்டுட்டு என்னை தொந்தரவு பண்ணாத, நான் உடனே போகணுங்கிறார். நான் சனாதன் கோசாமியுடைய அந்த கிழிந்த கந்தலான ஆடைகளையும் அவருடைய தோற்றத்தையும் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்ட ஸ்ரீகாந்தா ஒரு அழகான புது கம்பளம் ஒன்று, ரொம்ப அந்த அவருக்கு அந்த காட்டில் போகும்போது குளிர், அவர் படுத்து தூங்குறதுக்கு ஒரு அழகான புதிய கம்பளத்தை ஒன்று, ஒரு கம்பளியை ஒன்று பரிசாக கொடுக்குறாரு. இதையாவது நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாத்திரையில் பிரயோஜனமாகும்னு சொல்லிட்டு அந்த கம்பளத்தை கொடுத்தார். ஸோ அந்த கம்பளியை வாங்கி மேலே போத்திக்கிட்டு சனாதன் கோசாமி தன் யாத்திரையை தொடர்ந்தார். இப்படி ரொம்ப கரடுமுரடான பாதைகள்லாம் கடந்து ஒரு வழியாக சனாதன் கோசாமி வாரணாசி வந்து சேர்ந்தார். அப்போ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவன யாத்திரையை முடிஞ்சு காசியில் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டார். இப்போ காசியில் ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு பக்தர் சந்திரசேகர் ஆச்சாரியான். சந்திரசேகர் ஆச்சாரியா காசியில் தங்கியிருந்தார். அவர் ஒரு ஹரிபக்தர், சைத்தன்யமா அப்படியே சகாக்கள்ல ஒருத்தர். அவர் எப்பவுமே ஹரிநாமத்தையே ஜபிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இப்போ சந்திரசேகர் ஆச்சாரியுடைய வீட்டுக்கு வந்து, வீட்டுக்கு வெளியில திண்ணில உட்காந்துருக்காரு சனாதன் கோ. ரொம்ப பணிவான ஒரு பக்தர். நம்ம ஏற்கனவே பேசணும், நேத்து பணிவினுடைய அடையாளம், பணிவினுடைய சொரூபம் சனாதன் கோசாமி ரூப கோசாமி. பணிவே ஒருங்கே பணிவே உருவான ஒரு உத்தமமான ஆச்சாரியர்கள் சனாதன் கோசாமி ரூப கோசாமியும். அதாவது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இவங்க மூலமா ஒரு பக்தன் எவ்வளவு பணிவா இருக்கணுங்கிறத நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. ஒரு பக்தன், ஒரு வைஷ்ணவன் எந்த அளவுக்கு ஒரு பணிவான பக்தனா இருக்கணும், அந்த பணிவு தான் என்னை கவரும், அந்த பணிவால் தான் என்னை அடைய முடியும், பணிவான பக்தனே உத்தமமானவன், அவன்தான் சுத்த பக்தன்கிறத இவங்க மூலமா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. சனாதன் கோசாமி சந்திரசேகர் ஆச்சாரியோட வீட்டுக்கு வெளியில திண்ணையில வந்து அப்படியே உட்காந்துருக்கார். மகாபிரபு உள்ள இருந்தாரு. சந்திரசேகர் ஆச்சாரியிட்ட சொல்றாரு, மகாபிரபு வெளியில ஒரு சாது வந்திருக்காரு, போய் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறார். சந்திரசேகர் ஆச்சாரியர் வெளியில வந்து கதவை திறந்து பார்த்தா அங்க எந்த ஒரு வைஷ்ணவரும் சாதுவும் கிடையாது. திரும்ப வந்து சொல்றாரு, இல்ல மகாபிரபு வெளியில எந்த ஒரு வைஷ்ணவரும் சாதுவும் கிடையாது, ஆனா ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒரு முசல்மான் துறவி ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்படின்னாரு. அவர் முசல்மான் துறவி இல்ல, அவர் தான் உள்ள வர சொல்லுங்க, அவருக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அவர் உள்ள வர சொல்லுங்கிற. சந்திரசேகர் ஆச்சாரியருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடாது இவர் ஒரு பெரிய தாடி வச்சிருக்காரு, பெரிய தலைமுடியெல்லாம் வச்சிருக்கிறாரு, தோற்றத்துல பார்த்தா ஒரு ஒரு பல பல நாட்களா குளிக்காம அழுக்கு வஸ்திரம்லாம் போட்டு, கிழிஞ்ச வஸ்திரம்லாம் போட்டு இவரை போய் ஒரு வைஷ்ணவர் இருக்கிறாருன்னு ஒரு ஆச்சரியம் சந்திரசேகர் ஆச்சாரியர். சந்திரசேகர் ஆச்சாரியரும் எனிவே எதுவாக இருந்தாலும் மகாபிரபு அவர் உள்ள அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாரு, ஐயா உங்களை வந்து மகாபிரபு அழைக்கிறாருன்னதும் சனாதன் கோசாமி ரொம்ப பணிவா எழுந்து அப்படியே உள்ள வர்றார். உள்ள வந்து மகாபிரபு பார்த்த உடனே அப்படியே வாயில அந்த புல்லு கட்டை வச்சுட்டு ஒரு தண்டம் அப்படி தரையில விழுந்த மாதிரி சாஷ்டகமா விழுந்து மகாபிரபுடைய பாதங்கள் விழுந்து பிரார்த்திக்கிறார். மகாபிரபு உங்களுடைய கருணையை வேண்டி நான் வந்திருக்கேன், என்ன ஆசீர்வதிங்கன்னு பிரார்த்திக்கிறார். மகாபிரபு அப்படியே சனாதன் கோசாமி சனாதன் கோசாமி அப்படி தோளோடு எடுத்து கட்டி தழுவிக்கிறார். மகாபிரபு அவர் தொட வரும்போது சனாதன் கோசாமி விலகி போறாரு. மகாபிரபு என்ன தொடாதீங்க, மகாபிரபு என் கிட்ட வராதிங்க, மகாபிரபு என்ன தொடாதீங்க, நான் ஒரு கீழலையான ஆத்மா, நான் என் பாருங்க என் உடம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு, அங்கங்க புண்ணெல்லாம் வந்து ரத்தம் சீலெல்லாம் வலியுது, உடம்பெல்லாம் கந்தலான ஆடை, நான் குளிக்கல சரியா, என்னுடைய வஸ்திரங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க, நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க, மகாபிரபு என்ன தொடாதீங்க, மகாபிரபு என் கிட்ட வராதிங்க, நான் தொடர்றதுக்கு அருகதை இல்லாதவன், நீங்க தொடர்றதுக்கு அருகதை இல்லாதவன், என்ன என் கிட்ட வராதிங்க வராதிங்கன்னு மகா சனாதன் கோசாமி விலகி போறார். அவர் விலகி போக விலகி போக மகாபிரபு போய் தன்னுடைய நீளமான கரங்களால், மகாபிரபுடைய கரங்கள் அப்படி முழங்கால் வரை நீண்டிருக்கும்,
ஆஜானு லம்புத புஜோ அப்படி கரங்கள்லாம் பார்த்தோம்னா மகாப்புடைய கலங் கரங்கள் வந்து அப்படி முழங்கால் வரை நீண்டிருக்கும். அப்படி நீண்ட கரங்களால் அப்படி சனாதனை பிடிச்சு இழுத்து அப்படி கட்டி தழுவிக்கிறார். அப்படி மகாபிரபுடைய ஸ்பர்ஷப்பட்டவொடனே சனாதன கோசாமிக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. மகாபிரபு என்னை தொடாதீங்க, மகாபிரபு என்னை தொடாதீங்க, நான் தீண்டத்தகாதவன். மகாபிரபு ரொம்ப அழகா சொல்றாரு, உங்களை தொடர்றது மூலமா சனாதன், உங்களை தொடர்றது மூலமா நான் புனிதம் அடைகிறேன். நீங்க ரொம்ப ரொம்ப பணிவான பக்தர், மிக எளிமையான பக்தர், தூய்மையான வைஷ்ணவர். உங்களுடைய ஸ்பர்சம் படுறதுனாலையும் உங்களை தொடர்றதுனாலையும் நான் புனிதம் அடைய, நான் ரொம்ப பாக்கியவானாகிறேன்னு சொல்லிட்டு மகாபிரபு ஒரு வலுக்கட்டாயமா பிடிச்சு கட்டி தழுவிக்கிறார். அப்போ மகாபிரபு தன்னுடைய கரங்களாலேயே அவர் இந்த உடம்புல உள்ள அந்த அழுக்கு அந்த குப்பை எல்லாம் டஸ்ட் எல்லாம் வந்து தட்டி விடுறார். அவர் உடம்பை சுத்தப்படுத்துறார். சனாதனுக்கு ரொம்ப அப்படி வெக்கி குணுகி அப்படி கண்கள் இருந்து தாரதாரே கண்ணீர் வழியுது. மகாபிரபு வலுக்கட்டாயமா அவர் பிடிச்சு அரவணைச்சு அவருடைய கண்கள் இருந்து வர கண்ணீராலேயே அவர் அபிஷேகம் பண்ணார். இப்படி ரெண்டு பேரும் ஹரிநாமத்தை சொல்லி கீர்த்தனம் பண்ணாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்ப இதை பார்க்கும்போது சந்திரசேகர் ஆச்சரியம், ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது, இப்ப இந்த முசல்மான ஒரு வந்து ஒரு வைஷ்ணவரா மகாபிரபு இவர் எப்படி கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்றாரு அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. மகாபிரபு உடனே சந்திரசேகர் ஆச்சாரிய பார்த்து சொன்னாரு, ஆச்சாரியரே இவரை கூட்டிட்டு போய் இவருக்கு சவரம் எல்லாம் பண்ணி விட்டு சிக்காலாம் வச்சு விட்டு இவருக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்து இவருக்கு பிரசாதம் கொடுங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு போக சொல்றேன். ஸோ சந்திரசேகர் ஆச்சாரியம் அவரை கூட்டிட்டு போய் சவரம் எல்லாம் பண்ணி விட்டு அவருக்கு புதிய வஸ்திரங்களை கொடுக்குறாரு. அப்போ புதிய வஸ்திரம் கொடுக்கும்போது சனாதன கோசாமி இது ஏற்றுக்க மறுக்கிறார். எனக்கு வேண்டாம், எனக்கு புது வஸ்திரம் வேண்டாம், எனக்கு பழைய வேஷ்டி ஒன்று கொடுங்க, நீங்கள் பயன்படுத்தின பழைய வேஷ்டி ஒன்று கொடுங்க. அந்த பழைய வேஷ்டியை வாங்கி அது மூணு பாகமாக கிழிச்சு ஒரு பாகத்தை வந்து உள்ளாடையாகவும் ஒரு பாகத்தை வந்து ஒரு துண்டு மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு பாகத்தை அங்கவஸ்திரம் மாதிரி வச்சுக்கிறார். அவ்வளவுதான், அவ்வளவு ஒரு பணிவான எளிமையான வைஷ்ணவர். சனாதன கோசாமிக்கு எந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையிலும் துளி கூட இஷ்டமே கிடையாது. அப்போ அவருடைய துறவரத்தை பார்த்து மகாபிரபு ரொம்ப பெருமிதம் அடைஞ்சார். சந்திரசேகராச்சாரி புது வஸ்திரம் தர தயாரா இருந்தாரு, ஆனா பழைய வஸ்திரத்தை வாங்கி அதை மூணு பாகமா கிழிச்சு அதை உடுத்திக்கிறார். அப்போ சனாதன் கோசாமிக்கு பிரசாதம் கொடுத்துட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரை தபான் மிஸ்ரருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறார். அங்க பக்கத்திலே வாரணாசியில இனி ஒரு அற்புதமான பக்தர் தபான் மிஸ்ரன் தங்கியிருந்தார். அவரும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சகாக்கள் ஒருத்தர். அவருடைய சந்தா வந்து அவருடைய மகன் தான் ரகுநாத பட்ட கோஸ்வாமி. ஸோ தபான் மிஸ்ரரும் சைத்தன்ய மகாபிரபு தாமரை திருவடிகளை சரணடைந்து எப்பவும் ஹரிநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. ஸோ தபான் மிஸ்ரா வீட்டுக்கு சனாதன கோசாமி அழைச்சிட்டு வந்தார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஸோ தபான் மிஸ்ரரும் சனாதனுக்கு புது வஸ்திரங்களை அர்ப்பணிக்கிறார். இப்போ சனாதன் சொல்றாரு, எனக்கு புது வஸ்திரம் வேண்டாம், நீங்க பயன்படுத்துகிற பழைய தோத்தி ஒன்று கொடுங்கன்னு சொல்லி அந்த ஒரு வேஷ்டியை வாங்கி அது பழைய வழக்கம் போல மூணு பாகமாக கிழித்து ஒரு பாகத்தை வந்து உள்ளாடையாகவும் ஒரு பாகத்தை இடுப்புல கட்டிக்கிட்டு ஒரு பாகத்தை வந்து சதர மாதிரி வச்சுக்கிறார். ஸோ இவருடைய துறவரத்தை பார்த்து தபான் மிஸ்ரருக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன ஒரு எந்த மாதிரி வைஷ்ணவர் இவர், நான் புது வஸ்திரங்களை அர்ப்பணிக்கிறேன்னா வேணான்னு சொல்லி என்னுடைய பழைய வஸ்திரத்தை வலுக்கட்டாயமா வாங்கிக்கிட்டாரு, இந்த அளவுக்கு ஒரு துறவரம் வாய்ந்த ஒரு வைஷ்ணவரா இவர் அப்படின்னு சொல்லி சனாதன் கோசாமி அந்த துறவரத்தையும் அவருடைய பணிவையும் பார்த்து தபான் மிஸ்ரரும் சந்திரசேகரும் போற்றி புகழ்கிறாங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப சந்தோஷம். சனாதன கோசாமியுடைய அவருடைய துறவரமும் அவருடைய பணிவும் அவருடைய பக்தியும் மகாபிரபுவை கவர்ந்தது. அப்போ ஒரு பிராமணர், ஒரு மகாராஷ்டிரா பிராமணர் இவங்களை எல்லாரும் பிரசாதத்துக்கு அழைக்கிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோசாமியும், சனாதன் கோசாமி நீங்க வாரணாசியில் இருக்கிற வரைக்கும் தினமும் என் வீட்டில் வந்து பிரசாதம் சாப்பிட வரணும்னு அந்த பிராமணர் வேண்டிக்கிறார். சனாதன் கோசாமி சொல்றாரு, இல்லை இல்லை, நான் யார் வீட்லையும் பிரசாதம் சாப்பிட மாட்டேன், நான் பிக்ஷை எடுத்து யாசகம் பெற்று மதுக்கறி ஏதோ ரொட்டியோ கிட்டியோ என்ன கிடைக்குதோ அந்த மதுகரி பெற்று நானே போய் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடுவேனே தவிர நான் யார் வீட்லையும் போய் ஆடம்பரமான பிரசாதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிச்சிடற. இதை கேள்விப்பட்டோன்னே மகாபிரபுக்கு ரொம்ப சந்தோஷம். சனாதன் கோசாமி மிகப்பெரிய ஜமீன்தார்கள்லாம் அவர்கிட்ட வந்து கைகட்டி நிற்பாங்க, கோடிக்கணக்கான தங்க நாணயங்களை வந்து சம்பளமாக பெற்றவர், ஆடம்பரமான மாளிகையிலையும் ஆபரணங்களையும் அணிந்திருந்தவர், அதையெல்லாம் திறந்து ஒரு சாதாரண பிக்ஷக்காரனை போல யாசகம் பெற்று காசியில வாழ்றாரு சாப்பிட்றாருன்னு கேள்விப்பட்டவுடனே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப சந்தோஷம். சனாதன் கோசாமி மேல அவருடைய துறவரமும் அவருடைய பணிவும் அவருடைய எளிமையும் அவருடைய பக்தியும் மகாபிரபுவை கவர்ந்தது. அவ்வளவு அன்பு மகாபிரபுக்கு ஸ்ரீ சனாதன் கோசாமி மேல. சனாதன் கோசாமிக்கும் அவருடைய உயிரும் ஆத்மாவும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தான். ஸோ இவ்வளவு எல்லாம் இருந்தாலும் சனாதன் கோசாமி அந்த புது கம்பளம் அந்த அவருடைய மருமகன் கொடுத்திருந்தா இல்லையா, அந்த கம்பளம் புது கம்பளி ஒன்று போத்திருந்தார் இல்லையா, அது மகாபிரபுடைய பார்வைக்கு ரொம்ப வித்தியாசமா பட்டது. இதை சனாதன் கோசாமி புரிஞ்சுக்கிட்டார், தான் அந்த புதிய கம்பளியை பயன்படுத்துறது மகாபிரபு பிடிக்கல அப்படின்னு. அன்றைக்கே சனாதன் கோசாமி
காசியில கங்கை கரையில போய் ஒரு பிச்சைக்கார உட்கார்ந்துருந்தார். அந்த பிச்சைக்காரன்ட்ட இது புது கம்பளத்தை கொடுத்துட்டு அவன் யூஸ் பண்ண அவன் பயன்படுத்துற பழைய கம்பளத்தை கேட்கிறார். அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரே ஆச்சரியம், இவர் என்ன பைத்தியக்காரனா இல்ல என்ன பைத்தியக்காரனாக்குறாரா, வலுக்கட்டாயமா வந்துட்டு அவருடைய புது கம்பளத்தை எனக்கு கொடுக்குறேங்கிறாரு, என்னுடைய பழைய கம்பளத்தை ஓட்டையான கிழிஞ்சு போன கம்பளத்தை அவரு கேட்கிறாரு. அப்ப சனாதன் சொல்றாரு, நான் உங்ககிட்ட விளையாடுறதுக்கு வரல, உங்களை கேலி பண்ணவும் வரல, உண்மையாலுமே எனக்கு இந்த புது கம்பளம் வேண்டாம், நீங்க வச்சுக்கங்க, உங்களுடைய பழைய கம்பளத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசியில கங்கை கரையில பிச்சை எடுத்துக்கிற ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் தன்னுடைய புது கம்பளம் அந்த விலை மதிப்பு உயர்ந்த அந்த புதிய கம்பளத்தை கொண்டு போய் பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு அவன் பயன்படுத்திட்டு இருந்த அந்த பழைய கம்பளியை வாங்கி சனாதன் போத்திக்கிட்டார். அதை போத்திட்டு மகாபிரபு முன்னாடி வந்து நமஸ்காரம் பண்ணார். இப்ப மகாபிரபு புரிஞ்சுக்கிட்டாரு, சனாதன் உண்மையாலுமே துறவரம் வாய்ந்த துறவரத்து, உண்மையாலுமே அவர் துறவிதான், அவருக்கு எந்த அந்த கம்பளி மேல கூட பற்றுதல் கிடையாது. எனக்கு அந்த கம்பளம் பிடிக்கலன்னு தெரிஞ்சவொடனே சனாதன் அதை துறந்துட்டார். ஏன்னா மகாபிரபு என்ன நினைச்சாருன்னா, சனாதன் கோசாமி மதுக்கறி அதாவது பிக்ஷை எடுத்து யாசகம் வாங்கி சாப்பிடறதுக்கு போறவரு, இந்த மாதிரி ஒரு பட்டு கம்பளத்தை போத்திட்டு போனா என்ன நினைப்பாங்க எல்லாம், இவர் ஒரு ஏமாத்து சாது ஏமாத்து சன்னியாசின்னு நினைப்பாங்க அப்படின்னு மகாபிரபு நினைச்சிருந்தார். அதனால சனாதன் அந்த புதிய கம்பளத்தை துறப்பது அவருக்கு சால சிறந்ததுன்னு மகாபிரபு நினைச்சார். அவ மகாபிரபு அந்த மாதிரி நினைக்கிறாங்கிறத புரிஞ்சுட்டு சனாதன் கோசாமி அந்த கம்பளத்தை திறந்து அந்த பழைய கிழிஞ்சு போன கம்பளத்தை போத்திக்கிட்டார். அன்றையிலிருந்து மகாபிரபுக்கு இன்னும் ரொம்ப அதிகமான அன்பு சனாதன் மேல. ஏன்னா சனாதன் கோசாமி அவ்வளவு துறவரம், எது மேலையும் துளி கூட பட்டுதல் கிடையாது, அவருக்கு மகாபிரபுடைய தாமரை திருவடிகள் மட்டுமே பட்டுதல். அப்போ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோசாமியுடைய துறவரத்திலையும் அவருடைய எளிமையிலும் பணிவிலையும் பக்தியும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாய் அவர் அப்படியே தோளோடு கட்டி அணைச்சிக்கிட்டார். அவர் அந்த கிழிந்து போன அந்த பிச்சைக்காரனுடைய கம்பளத்தை மேலே போத்திட்டு வந்தார். மகாபிரபு அப்படியே தோளோடு சேர்த்து அவர் ஆலங்கனம் பண்ணிக்கிட்டார். அப்படியே தன் கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீராலே அவர் அபிஷேகம் பண்ணார். ரெண்டு பேரும் ஹரிநாமத்தை உச்சாரணம் பண்ணாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு உத்தமமான பக்தர் ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி. மகாபிரபு பக்த கரேர வைராக்கிய பிரதான, வைராகியமே பிரதானமான துறவரமும் பக்தியும் கைவரப்பெற்ற மிக உன்னதமான ஆச்சாரியர்கள் ரூப கோசாமியும் சனாதன் கோசாமியும் இந்த விருந்தாவன ஆறு கோசாமிகள். அப்போ சனாதன் கோசாமி ரொம்ப பணிவா ஸ்ரீ சைத்தன்மாவுடைய தாமரை திருவடிகளை வந்து சரணடைந்தார். இந்த ரெண்டாவது அத்தியாயம் இப்படி முடிஞ்சது. மூணாவது அத்தியாயத்துல ஸ்ரீ சைத்தன்யமாவுடைய போதனைகள்ல மூணாவது அத்தியாயத்துல ஒரு ஒரு சீடனாகப்பட்டவர், ஒரு சீடனானவர் எவ்வாறு குருவை அணுகணும், ஒரு சீடர் எவ்வாறு குருவை அணுக வேண்டும்ங்கிறத மிக அற்புதமா சனாதன் கோசாமி காண்கிறார். அந்த மூன்றாவது அத்தியாயத்துல சனாதன் கோசாமி ஸ்ரீ சைத்தன்யமாவுடைய தாமரை திருவடிகளை சரணடைந்தார். வாரணாசியில் இருக்கும் பொழுது சைத்தன்யமாவுடைய தாமரை திருவடிகளை வந்து பிரார்த்திக்கிறாரு. மகாபிரபு ஜனங்க எல்லாம் என்ன பெரிய பிராமண குலத்துல பிறந்தவன் சொல்றாங்க, பெரிய பண்டிதன் சொல்றாங்க, எனக்கு நிறைய மொழிகள் தெரியும்னு சொல்றாங்க, எனக்கு நிறைய திறமைகள் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா உண்மையிலே மகாபிரபு நான் ரொம்ப ரொம்ப கீழ்நிலையானவன், நான் ரொம்ப கீழ்நிலையான ஆத்மா, நான் வந்து மாமிச பட்சணம் சாப்பிடக்கூடிய யவன ராஜாவுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், அவன்கிட்ட நிறைய சம்பளம் வாங்கியிருக்கிறேன், ஆனா பாருங்க மகாபிரபு நான் யாருன்னு எனக்கு தெரியல, நான் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாரு, நான் ஏன் இந்த ஜட உலகத்துல வந்திருக்கிறேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கே மூணு விதமான கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, எனக்கே இந்த மூணு விதமான கஷ்டம் ஒன்று மாறி ஒன்று வந்துகிட்டே இருக்கு, என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் தான் என்ன, நான் என்ன அடையணும், என் வாழ்க்கையில் நான் எப்படி பக்குவம் அடையிறது, மகாபிரபு தயவுசெய்து எனக்கு அதை நீங்க தான் அறிவுறுத்தணும், எனக்கு ஆச்சாரியனா இருந்து என்ன வழிகாமிங்கன்னு சொல்லி மகாபிரபுடைய தாமரை திருவடிகளை அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்கரிக்கிறார் சனாதன் கோசாமி. கியாமி ஆமே மோரே ஜாப தாப த்ராய், கியாமி மகாபிரபு நான் யாருன்னு எனக்கு தெரியல, நான் எனக்கே இந்த மூணு விதமான துன்பம் வருதுன்னு தெரியல, நீங்க தான் என்ன வழி நடத்தணும்னு சொல்லி சனாதன் கோசாமி ஸ்ரீ சைத்தன்யமா அப்படியே தாமரை திருவடிகளை சரணடைந்தார். அப்போ ஒரு சீடன் சனாதன் கோசாமி மாதிரி சீடர், சனாதன் கோசாமி மிகப்பெரிய ஸ்காலர், அவர் மிகப்பெரிய பண்டிட், அவர் பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் ராமகேளியில இவங்க கிட்ட சாஸ்திரம் படிக்க வந்தாங்க. அப்பேற்பட்ட பாண்டித்யம் உள்ள சனாதன் கோசாமி தன் குரு முன்னாடி வந்து ஒரு முட்டாளா நின்னார். அப்ப நம்ம என்னதான் பௌதீகத்துல உயர்ந்தவங்களா இருந்தாலும், உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கலாம், பிராமண குலத்துல பிறந்திருக்கலாம், வேதம் படிச்சிருக்கலாம், இல்ல எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், இல்ல எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நினைச்சுக்கலாம், நம்மள இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு ஆச்சாரியன் முன்னாடி போகும்போது நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் முட்டாளு, நீங்க தான் என்னை வழி நடத்தணும், நீங்க தான் எனக்கு எல்லாம் கத்துக் கொடுக்கணும்னு அந்த அகங்காரம் கர்வம் இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சு ரொம்ப பணிவா ஆச்சாரியை சரணடையணும்.
சனாதன கோசாமி அதை ரொம்ப அழகா காமிக்கிறார். தத்வித்தியை பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானின தத்வதர்ஷினஹ. ரொம்ப அழகா பகவான் கிருஷ்ணர் கீதையில சேவை சாதிக்கிறார். ரொம்ப அழகா சொல்றார், உண்மையான ஒரு ஆன்மீக குருவை அணுகி அவர்கிட்ட பணிவா சேவைகள் பண்ணி அடக்கமா கேள்வியில் கேட்டு உண்மையை அறிவு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உண்மை அறிந்தவர் தத்வதரிசி, பகவானுடைய தத்துவங்களை உள்ளபடி தெரிந்த அந்த ஆச்சாரியரே உனக்கு அதை வெளிக்காண்க முடியும், அவரே உனக்கு அறிவு கூட்ட முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா கிருஷ்ணர் சொல்ற. சோ இவ்வாறு சனாதன் கோசாமி அவர் மிகப்பெரிய பண்டிதரும் கற்றறிந்த பிராமணருமா இருந்தாலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி வந்து தான் ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு கீழ்நிலையான ஆத்மாவா தன்னை வந்து சமர்ப்பணம் செய்தார். ஆச்சாரியின் முன்னாடி ஆச்சாரியின் திருவடிகளே சரணம் அப்படின்னு முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சார் சனாதன் கோசாமி. சோ அவருடைய பணிவும் எளிமையும் பக்தியும் மகாபிரபு மேலும் கவர்ந்தது. ஒருக்க கூடி மகாபிரபு அப்படியே தோளோடு எடுத்து அவரை கட்டி தழுவிக்கிறார், சனாதன் போது உன்னுடைய பணிவு மேலும் என்னுடைய உருவ என்ன மனதை உருகடிக்குது. நீ என்னுடைய நித்தியமான சேவகன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ உன்னதமான பக்தன் அப்படின்னு சனாதன கோசாமி அப்படியே தோளோடு கட்டி தழுவி ஆலிங்கனம் செய்துகிறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. 4வது அத்தியாயத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோசாமிக்கு ரொம்ப அற்புதமான அத்தியாத்மிய தத்துவங்களை ஆன்மீக ரகசியங்களை போதிக்க ஆரம்பிக்கிறார். ஏறக்குறைய 2 மாதங்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கும் சனாதன கோசாமிக்கும் இந்த அற்புதமான சம்பாஷணை நடந்தது. மிக அற்புதமான ஆன்மீக தத்துவங்களை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோசாமிக்கு போதிச்சார். சனாதன் கோசாமி ரொம்ப பணிவாகவும் அடக்கமாகவும் எளிமையாகவும் அதை கத்துக்கிறார். ஸோ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோசாமி நம்முடைய சம்பந்த ஆச்சாரியர், அதாவது பகவானுக்கும் நமக்குள்ள சம்பந்தம், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குள்ள சம்பந்தத்தை ஸ்தாபனம் செய்யக்கூடிய ஒரு ஆச்சாரியர் தான் சனாதன கோசாமி. அப்போ அவருடைய கேள்வியும் எப்படி இருந்தது பார்த்தோமா, நான் யாரு, எனக்கே கஷ்டம் வருது, எனக்கே 3 விதமான துன்பம் வருது, நான் என்னுடைய மனித வாழ்க்கையில் லட்சியம் என்ன, நான் எதை அடையணும், நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைய வேண்டிய இறுதி லட்சியம் என்னது. ஸோ இப்படி ஜீவாத்மாக்களாகிய நமக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஜீவாத்மாவும் தான் யாரு, தன்னுடைய அடையாளம் என்ன, தனக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் லட்சியம் என் மனித வாழ்க்கையில் லட்சியம் என்ன, எனக்கே இந்த 3 வகையான துன்பம் வருது, நான் இந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுறது, என்னுடைய மனித வாழ்க்கையின் கோல் என்னுடைய இறுதி லட்சியம் என்ன, அதனை எவ்வாறு அடைவது, இது நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை ஸ்ரீ சனாதன கோசாமி நம்மளுடைய பிரதிநிதியா இருந்து ஸ்ரீ சைத்திர மாவட்ட வேண்டிக்கிறார். மகாபிரபு ரொம்ப அழகா வர்ணிக்கிறார், சனாதன் ஜீவாத்மாக்களாகிய உயிர்வாளிகள் என்னுடைய நித்தியமான அம்சம், என்னுடைய சிறிய அம்சம், மமேவாம்சோ, கிருஷ்ணா சொன்ன கீதையில மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, சனாதன நித்தியமானவன் உயிர்வாளிகள், இந்த ஜீவாத்மாக்களாகிய உயிர்வாளிகள் என்னையோட ஒரு சிறிய அம்சம், நித்தியமானவங்க, நெருப்பும் நெருப்பு பொறி மாறி, சூரியனும் சூரிய கதிர் மாதிரி. சூரியனும் சூரிய கதிரும் தன்மையில ஒண்ணுதான், ஆனா அளவுல வித்தியாசம் இருக்கு. குவாலிட்டி இஸ் சேம் பட் குவாலிட்டி இஸ் டிஃபரெண்ட். தன்மையில சூரியன்ட்ட என்னென்ன தன்மை இருக்கோ அது சூரியனுடைய சக்தி கிட்டே இருக்கு, அந்த சூரியனுடைய நெருப்பு சக்தி கிட்டே இருக்கு. அது போல ஜீவாத்மாக நம்ம பரமாத்மா பகவானுடைய ஒரு சிறிய அம்சம், குணத்தால பகவானுடைய அம்சம் நாமளும் அவரும் ஒண்ணு, ஆனா அளவுல வித்தியாசம். பகவான் வந்து விபு ஆத்மா அல்லது பரமாத்மா, நம்ம அணு ஆத்மா அல்லது குட்டி ஆத்மா. சோ இப்படி ஜீவாத்மாக்களாகிய உயிர்வாளிகள் என்னுடைய ஒரு சிறிய அம்சம், நித்தியமானவங்க, தடஸ்த சக்தி என்னுடைய நடுத்தரமான சக்தி, ஜீவாத்மாக்களாகிய உயிர்வாளிகள் என்னுடைய நடுத்தர சக்தி அப்படின்னு ரொம்ப அழகா ஜீவாத்மாவுடைய தனித்தன்மையை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு.